கிராம மிஷினரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு பாடுகளில் பரமானந்தம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க்கு 13:10. சாது சுந்தர் சிங் அநேக கிராமங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அறிவித்ததின் நிமித்தமாக அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் சுந்தர் சிங்கை வல்லமையாக பயன்படுத்தினார். சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படும் போது அவர் மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருப்பதை கண்ட அநேகர் அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர். ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கிருந்த மரத்தடியில் உட்கார்ந்து பாடல்களை பாட ஆரம்பித்தார். சீக்கிரத்தில் ஒரு பெரிய கூட்டமே கூடிவிட்டது. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு பேசுவதை கேட்ட உடனே அந்த கூட்டம் அவர் மேல் கோபம் கொண்டது. அதில் ஒருவன் மிகவும் மூர்க்கம் கொண்டு சாதுவை பலமாக தாக்கினபடியினால் அவர் சரீரமெல்லாம் காயம், முகத்திலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. இத்தனை அவமானங்களையும் அவர் சகித்து கொண்டு எழுந்து மிகவும் சாந்தமாக அந்த மக்களின் மன்னிப்பிற்காக ஜெபம் செய்துவிட்டு மறுபடியும் ஆண்டவரின் அன்பை பற்றி கூற ஆரம்பித்தார். இதை கண்ட அநேகர் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். நாம் வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5 அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு அறிவித்ததின் மூலமாக திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியர்கள் அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டார்கள். அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போதும் அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இது நிமித்தம் அநேகர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்மை துன்பப்படுத்துகிற நபர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 எழுதப்பட்டிருக்கிறதே. சாது சுந்தர் சிங்கை போல, அப்போஸ்தலர்களைப் போல வாழ்க்கையில் வரும் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்வோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு: நமது ஜெபக்கூடார கட்டுமான பணிக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட இதற்காய் ஜெபிப்பீர்களா?